பட் ஒரு நாளில் பார்க்கல, ரெண்டு நாள் பார்த்தேன். நான் உங்கள்கிட்ட நீ இன்னைக்கு ஃபோன் பண்ணும்போது இப்போ தான் ஆரம்பிக்கிறேன்னு நானும் என் ஒய்ஃபு ஒரு 11:30 ஆயிடுச்சு. அவள் தூங்க போயிட்டாலும் சரி மறுபடியும் நாளில் மறுபடியும் ஃபுல்லாக பார்க்கணுன்னு வரலன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். மறுநாள் தான் மறுபடியும் பார்த்தேன் ஃபுல்லாக, ஏன்னா 9 எபிசோடுன்னு போதில் தெரியாது. அவர் பார்த்தா அப்புறம் 9 எபிசோட்ஸ் இருந்துச்சு. வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ வந்தவர் சொன்னார் மாதிரி கொஞ்சம் பொறுமை வேணும், ஆனால் டீட்டெயிலிங் வந்து அப்படி இருந்தது. அது வந்து வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு. அது அவனுக்கு எப்பவுமே வந்து சேரனுக்கு வந்து இந்த இதையுமே ஒரு ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் என்றைக்குமே உண்டு. அது அவரோட முதல் படத்துலேருந்தே நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி இந்த இது வெப்சீரிஸ் தானே, எப்படி சுற்றி தள்ளிடலாம் அப்படி நடந்துக்கிட்டே வாப்பா அப்படின்னு சொல்லியெல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு நிஜமாக ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு ரொம்ப திருப்தி கிடச்சிது. இது வந்து என்னன்னா அந்த செலெக்ஷன் ஆஃப் லொக்கேஷன்ஸ், அஃப்கோர்ஸ் ஏகாம்பரம் என் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் கேமராவில், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அதிலேருந்து எல்லாமே காஸ்டியூம்ஸு புதுசாக தான் சேரனுடைய மகளில் இன்ட்ரொடியூஸ் ஆகியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஆப்டாக இருந்த மாதிரி இருந்தது, ரொம்ப ரிச்சாக இருந்தது படமே பார்க்கும்போது. அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு கத்திரிக்காய் வியாபாரம் இது நாற்று நடுறதுலேருந்து அது அதெல்லாம் கூடமே ரிச்சாக இருந்தது. அது எப்படின்னு தெரில, இல்லை நிஜமாகவே இருக்கும். அது வந்து அந்த மூட்டைகளாக போட்டு வைக்கிறது, அந்த அட்மாஸ்ஃபியர் ஃபுல்லாகவே அதனுடைய சார்ந்தே இருந்தது இல்லையா, அதனால தான் அந்த ரிச்னஸ் கிடச்சிது. ஸோ யூஎஸில், துபாயில், அதுக்கப்புறம் இங்கே நடித்த ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருடைய போர்ஷனுமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கு சேரனும் ஒரு காரணமாக இருந்தாலும் அவங்களுடைய உள்ளேருந்து அவங்க வெளிப்படுத்தின அந்த நடிப்பு தான் அதற்கு காரணம். பிரசன்னாலேருந்து புதுசாக அறிமுகமாக கஷ்யப்லேருந்து இளவரசு சார் தெரியும் ஏற்கனவே, பரணியிலேருந்து எல்லாருமே எங்கள் சரத் சார், ஆரி, நம்ம கலை, ரெண்டு சீனில் வந்தாலும் மோகன்ராம் சார், அப்புறம் ரைட்டர், எல்லாருடைய போர்ஷனுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் தனித்தனியாக நான் பாராட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஒரு எபிசோடும் சும்மா ஷார்ட்டாக இருந்தாலும் ஸ்வீட்டாக சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு நண்பர் இங்கே வந்து. ஸோ அந்த மாதிரி ரொம்பவும் பாராட்டக்கூடிய விஷயங்கள் நிறைய. சத்யா இப்போ அவரோட வந்து நான் என்ன அடுத்த தயாரிப்பு ஹிட்லிஸ்ட்னு ஒரு படம் பண்ணுறேன், அவர் தான் மியூசிக் டைரக்டர், ரொம்ப நல்லா போயிட்டுருக்காரு. அதுலேயும் சரத் சார் இருக்கார். ஸோ எங்கள் ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டு. ஸோ வாழ்த்துக்களை தவிர நான் என்ன சொல்ல முடியும், பெருமையாக இருக்கு சரண், வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நான் கொஞ்சம் கிளம்புறேன். என்னடா முதல்ல கிளம்புறேன்னு நினைக்காதீங்க, நான் ஏன்னா முதல்ல வந்தேன்.